அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில ரிஷபம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். மேலும் ஒன்று, ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கைகள், சுக்கிரன், புதன், சூரியன், குரு. இந்த நான்கு கிரக சேர்க்கைகள் என்பது யோகத்தையும் செய்யும், சில பாதகத்தையும் செய்யும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில ஒரு நல்ல செய்தி என்றே சொல்லலாம். பொருளாதாரம் டெவலப் ஆகும், வருமானம் வரும், தடைப்பட்ட வருமானம் வரும். ராசியிலேயே சூரியன் இருக்கிறது உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். குறிப்பா கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷன், கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே ஆகக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஏற்படும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அது குறிப்பா வயதானவர்களாக இருக்கிறாங்க, ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாக்க மன அழுத்தங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அப்போ கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணீங்கன்னாக்க கொஞ்சம் வந்து ஹெல்த்தும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். அதே போல இங்க குருவை அசங்கப்படுத்தி இருக்கிறதுனால வேலை விஷயமா அரசு பணியில இருக்கீங்க அல்லது பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்க வேலையில ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் அல்லது ஒரு ஊதிய உயர்வோட வேற ஒரு இடத்துக்கு மாறுதல்கள் கிடைக்கிறது, இடமாறுதல்கள் ஏற்படுறது போன்றவை ஏற்படும் சில பேருக்கெல்லாம். ப்ரொமோஷன் நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்து ப்ரொமோஷன் கிடைக்கல, சரியான ரெகக்னிஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை விஷயத்துல ரெகக்னிஷன் கிடைக்கும். வேலையை இழந்தவர்கள், குறிப்பா வேலையை விட்டுட்டு இருக்கிறீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றத்தோடு அந்த வாய்ப்பு கிடைக்கும். மேலும் வந்து இங்க சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஏறத்தால மாதத்தோட முதல் 12 நாள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும், எதையும் தாங்கும் எதையும் இருக்கும். அதனால குடும்ப விஷயத்துல சில கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், உறவுகளால சில மன வருத்தங்கள்லாம் இந்த மாதத்தில் வந்தாலும் அவற்றை எல்லாம் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள். குறிப்பா சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்த 6 குடிவனாகவும் சுக்கிரன் தான் வராரு. அப்போ வந்து கடன் வாங்கி கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது அல்லது சொத்துக்கள் வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்கெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி சுக்கரனுடைய காரகத்துவங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆட்சி பெற்று இருக்கும் போது இதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், குறிப்பா சொல்ல போனாக ஒரு நீண்ட நாளா வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்கன்னா அது வந்து இப்ப சாத்தியம் இருக்கு, தைரியமா இறங்கி செய்வீங்க. அதே போலதான் வீடு வாங்குறது அல்லது ஒரு வாகனம் சேஞ்சஸ் பண்றது, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் ஆப்போசிட் ஜென்டரால உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒர்க் பண்ற இடத்துல உங்ககிட்ட பழகக்கூடிய எதிர்பாலினரால சில பிரச்சனைகள் வரலாம், சில பேர் கிடக்கூடிய வாய்ப்பு அல்லது அவர்களுடைய அப்ரோச்சஸ், அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை விரயத்தை ஏற்படுத்தும். ராசிக்கு 7 அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று ராசிக்கு 12 பாவகத்தில் இருக்கிறார். 12 அதிபதியாகவும் செவ்வாய் தான் வராரு. செவ்வாய் பலமாக இருக்கிறார், சுக்கிரன் பலமாக இருக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினருடைய நட்பு, காதல் போன்றவை வரும். ஆனா அது மகிழ்ச்சியை தராது அல்லது நிரந்தரமா இருக்காது அல்லது செலவுகளை ஏற்படுத்தும். நண்பர்களுடைய உதவிகள் இருந்தாலும் அவர்களோட சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமண வாழ்க்கையில் கூட கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கும், கருத்து வேறுபாடுலாம் இருக்கும் அல்லது வாழ்க்கை துணிவருக்கே உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணிவருக்கு ஏதோ ஒரு வகையில சுப செலவாக செய்யும் போது அசுப செலவுகள் எதுவும் பெருசா இருக்காது. அப்போ அந்த வகையில வந்து ஏதாவது செலவு பண்றது நல்லது. அதாவது ராசிக்கு 12 அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால விரயங்கள் வரும். அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க சுப விரயங்கள் தான், இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா தான் நிறைய விரயங்கள் வரும். குறிப்பா வந்து சொத்துக்கள் வாங்குறது அல்லது வீடு, வாகனம் இவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அந்த புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 12 பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில பேருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அல்லது கொஞ்சம் பிரிந்திருக்கிற மாதிரி சூழ்நிலை, ஒரே வீட்லயே இருந்தா கூட ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அது செவ்வாய் வந்து ஒரு 45 வந்து விரயஸ்தானத்துல இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. அதே போல ஆனா பணம் வரும், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. வேலை கிடைக்கும், வேலையில முன்னேற்றம் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மண், மனை, விவசாயம், மருத்துவம், கம்ப்யூட்டர், என்ஜினியரிங் தொடர்பான தொழில்கள் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. குறிப்பா வந்து சனியும் உங்களுக்கு 10 பாவகத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கு.
பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு எட்டுக்குரியவனாகவும் அதே போல 11 அதிபதியாக வரக்கூடிய குருவோட நட்சத்திரத்துல சனி. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க குருவும் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடமாற்றம் என்பது லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். ஒன்னு கடையே வச்சிருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு சிறு தொழில் செய்யறீங்கன்னா கூட இந்த நேரத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் பண்றதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும், ஆனா வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் பண்றதுனால இன் ஃபியூச்சர்ல வந்து நல்ல இன்கம் வரும், அது லாபங்களை ஏற்படுத்தி தரும். அதே போல வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அல்லது அரசு பணியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு இடமாற்றங்கள் வரும் அல்லது ஒரு ஊர் மாற்றம் வரும், கொஞ்சம் அலைச்சல்கள் பயணங்கள்லாம் இருக்கும். அந்த அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் ஊதியம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில வேலை இல்லாதவர்களுக்கு கூட அப்படி வேலை தேடினீங்கன்னா கிடைக்கும். சனி 10 இடத்துல இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது எந்த இடத்துல இடமாற்றம் ஆனாலையும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும், அதுதான் முக்கியம். உறவுகளோட மட்டும் கொஞ்சம் பகை இருக்கும், குறிப்பா தாய் வழி உறவுகள் அல்லது சில பேருக்கு தாயாரால் கூட சில பிரச்சனை வரலாம், கருத்து வேறுபாடு வரலாம். ஆனா தாயார் மேல ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருப்பீங்க, பட் அவங்களால கூட உங்க ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மேலும் 4 பாவகத்துக்கு இந்த சனி பார்வை இருக்கிறதுனால உறவுகள் வகையில ஒரு நச்சரிப்புகள்லாம் இருக்கும், கொடுத்து உதவணும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நீங்க கொடுத்தா கூட திருப்பி தராத மாதிரி கொஞ்சம் இழுக்கடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் பாத்துங்க, ஜூன் மாதம் 12 தேதி சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 2 இடத்துக்கு வந்துருது. ஜூன் 14 தேதி புதன் 2 அங்கேயே ஆட்சி பெறாரு. ஜூன் 15 தேதி சூரியன் 2 பாவகத்தில் இருக்கு. ஸோ 2 பாவகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை, இங்க வந்து குரு வந்து அசங்க நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 2 இடத்துல 2 ஆட்சி பெறதுனால இந்த வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில செய்பவர்களுக்கெல்லாம் கூட இந்த நேரத்துல நல்ல வருமானம் வரும். கல்வித்துறையில இருப்பவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் கமிஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஊதிய உயர்வோ அல்லது ஏதோ ஒரு வகையில பணம் ஏர்னிங் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த புதன் சுக்கிரன் சூரியன் இணைவு என்பது பாத்தீங்கன்னாக்க வாக்கு சாதரியங்கள் இருக்கும், பணம் கொஞ்சம் வந்து செலவுகள் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அதாவது குறிப்பா வந்து வீடு ஆல்ட்ரேஷன் அல்லது வீடு வாங்குறது அந்த மாதிரி ஒரு சுப விரயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகும் சூரியன் 2 பாவகத்தில் இருக்கும் போது. ஆனா நட்பு கிரகம்தான். அதே போல இந்த காலகட்டத்தில் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துல இந்த சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கருத்து வேறுபாடு கோபம் டென்ஷன்லாம் இருக்கும். அந்த கோபம் டென்ஷனை குறைச்சிக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ரிசல்ட் நல்லபடியா வருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னாக்க யாருக்கெல்லாம் மருத்துவம் படிக்கிறதுக்கான அந்த பிராப்தங்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கோ அவர்களுக்கு கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட், குவாலிஃபையிங் ரிசல்ட் வந்து கண்டிப்பா மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்ற மாணவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை விரும்பிய கோர்ஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்படும், வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பயணங்களோடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பா அந்நியர்கள் உதவுவார்கள், அதுவும் முன்ன பொண்ணு தெரியாதவங்க திடீர்னு உங்களுக்கு அறிமுகமாகி அவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அதே போல அது மாற்று மதத்தினராகவோ அல்லது வேற கேசட்டு மொழி பேசக்கூடியவராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அவர்களால் உங்களுக்கு ஹெல்பிங் கூட இந்த காலகட்டத்தில் வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த புதன் சுக்கிரன் இணைவு என்பது பாத்தீங்கன்னாக்க இந்த மீடியா துறையில இருப்பவங்க, குறிப்பா யூடியூபரா இருக்கீங்க, சினி இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு ஆட் கிரியேட் பண்றீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டர் இந்த மாதிரியான ஃபீல்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல வந்து நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். அரசியல்ல இருப்பவர்களுக்கும் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். குறிப்பா அரசியலுத்தினால எந்த விதமான ஃபோக்கஸும் அவங்க மேல இல்லாம இருந்திருக்கும், ஒரு கட்சியில ஒரு வாரமா இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்க முன்னுக்கு வந்து புகழின் உச்சிக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வெற்றி வாய்ப்பு கூட உண்டு, சொல்ல போனா அரசியல் இருப்பவர்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. அடுத்தது சொல்ல போனாக இந்த சனி 10 இருக்கிறதுனால அலைச்சல் பயணம் ஹார்ட் ஒர்க் பண்றது இதெல்லாமே இருக்கும். ராகு 11, அதே போல 5 இடத்துல கேது. 11 இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில லாபத்தை கொடுப்பாருக்கு, மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நீங்க போராடுவீங்க, அதுல சில எண்ணங்கள்லாம் நிறைவேறும். சொல்ல போனாக ராகுவை பொறுத்தவரை எதையும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய கிரகம், ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராசிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய மனிதர்கள் அந்நிய மனிதர்கள் ஆதரவு தருவார்கள். அதே போல தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும், குறிப்பா வந்து வெளிநாடு ஆன்சைட்ல கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அது கிடைக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில சுற்றுலா மாதிரி நீங்க போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்றீங்க, ஒரு லாங் டிராவல் அப்படின்னா அது நடக்கும், அதெல்லாமே பாசிட்டிவ் இருக்கு. இந்த எதிர்பாலினருடைய அஃபெக்ஷனும் வரும், அதுவும் நீங்க வந்து
எதிர்பாராமையே அது வரும் உங்களை தேடி. பட் அதுல வந்து சில விரயங்கள் ஏற்படும், மன கஷ்டங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புண்டு. கடந்த காலத்துல பிள்ளைகளால செலவுகள் விரயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இப்ப வந்து அதெல்லாம் டாலரேட் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஒரு வகையில வந்து சுப செலவுகளாக தான் இருந்திருக்கும் மேக்சிமம். அல்லது பிள்ளைகளால சில மன வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா கூட அது வந்து இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை தராம இருக்கும். ஏதோ ஒரு வகையில சரி பசங்க பண்றதும் சரி அப்படின்ற லெவல்ல வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்களோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். இந்த ஐந்தாம் பாவகத்துல கேது பகவான், கேதுவிற்கு வீடு கொடுத்தவன் புதன், இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார், சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறாரு. பிள்ளைகளால உங்களுக்கு சப்போர்ட் கூட கிடைக்கும். உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னாக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போதைக்கு பிள்ளைகள் மூலம் இருக்கக்கூடிய பாதிப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரை பெருசா கிடையாது. குரு பார்வை இருக்கு, மேலும் ரெண்டு குறியவனும் ஆட்சி பெற்று இருக்கனால அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா பிள்ளைகள் தொடர்பாக சில சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஏன்னாக்க உங்களுக்கு ஆறு குடிவனாகவும் சுக்கிரன் வர ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில கடன் பெற்று பணம் கையில வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு கடன் கொஞ்சம் வாங்கி நீங்க வந்து குறிப்பா வந்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்க கம்யூனிகேஷன் பண்றதை மற்றவங்கள் குறிப்பா உறவுகள் சரி அல்லது ஒர்க் பண்ற இடத்துல மேலதிகாரிகளோ தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும், அப்பப்போ அந்த உறவுகள் சிக்கல் எல்லாம் கொஞ்சம் ஏற்படும் சூரியன் இருக்கிறதுனால. அதே போல கடனும் கொஞ்சம் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் விரயம் அதிகமாகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். விரயங்கள் அதிகமாகிறதுனால பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்தாலும் ஏதோ வகையில கடன் வாங்கி கூட நீங்க சமாளிப்பீங்க அந்த விரய செலவுகள் எல்லாம். ஆனா மேக்சிமம் அது சுப செலவாகவும் ஒரு கமிட்மெண்ட் ஓரியன்டான செலவுகளாகவுமே இருக்கும். பிள்ளைகள் வகையில ஃபீஸ் கட்டுறது அல்லது சொத்துக்கள் வகையில வீடு வாகனம் இவற்றின் வகையில வாழ்க்கை துணி ஒரு வகையில இப்படி செலவுகள் நிறையவே இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க சமாளிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சொல்லப்போனா இந்த மாதத்தை பொறுத்தவரை எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். வாக்குவாதங்கள் வாக்கு கொடுக்கறதெல்லாம் தவிர்க்கணும். கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அதனால முடிந்த அளவுக்கு சரியாக கம்யூனிகேட் பண்ணணும். மற்றபடி வந்து வேலை தொழில் அமைப்புகள்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு, வருமானம் வரும், சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதெல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கர ஓரையில நீங்க மல்லிகைப்பூ சூடி மகாலட்சுமி போட்டோவுக்கு நீங்க ஒரு நெய் தீபமோ அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி வச்சு கற்பூர தீபம் காட்டி சுக்கர காயத்ரி மந்திரம் ஒரு 6 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. பணம் பிரச்சனை தீரும், நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், எதிர்பாலினரால் வந்த வினைகள் பிரச்சனைகள்லாம் தீரும், குடும்ப வாழ்க்கை கூட மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.